Hi friends, welcome back to Simple Kitchen. இன்னைக்கு நாம சிம்பிள் கிச்சன்ல ஒரு மீன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போறோம். வாங்க போலாம். 2 டேபிள்ஸ்பூன் தேங்காய் ஆட் பண்ணிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. சீரகம் வந்து ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். 1 இன்ச் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 30 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். பூண்டும் சின்ன வெங்காயம் நல்ல கலர் மாதிரி வந்ததுக்கப்புறம் ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி நல்லா வணங்கினதும் 2 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். 1 நிமிஷம் மல்லி மிளகு பொடியும் பச்சை வாசனை போகிற வரையிலும் வணக்கிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது நல்லா சூடாகினதும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்செடுத்து மண்சட்டி வச்சு அதில் 2 டேபிள்ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் சூடானதும் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணதை ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வணக்கி அரைச்ச விழுது ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். 1 நிமிஷம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி கரைச்சி வச்சுருந்தேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே 1 கிளாஸ் தண்ணி மிக்ஸி ஜார் கழுவுனது 1 கிளாஸ் அளவு இருக்குது, அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 டேபிள்ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். குழம்பு வந்து கொதி வரும்போது நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற மீனை இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு, நான் ஆஃப் பண்ணிட்டேன். நம்ம மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சிம்பிள் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.